ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் சதம் அடிப்பதற்கு அதிக பந்துகளை எடுத்துக்கொண்ட டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே 20 ஓவர் போட்டி அப்படின்னாலே அதிரடிக்கு பெயர் போனது தான். இதில் பேட்ஸ்மேன்கள் மட்டுமல்லாது பவுலர்கள் கூட தங்களால் முடிந்த அளவு அதிரடியை வெளிப்படுத்தி மிகவும் விரைவாக ரன் குவிக்க பார்ப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அதிரடியான ஐபிஎல் தொடரில் கூட டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் மெதுவாக அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டு சதங்களை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இதில் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி. இவர் 2016 நடந்த தொடரில் குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 63 பந்துகளை எதிர்கொண்டு இவங்க வந்து சதத்தை பூர்த்தி பண்ணாங்க. இந்த சீசனில் மட்டுமே இவங்க 973 ரன்களை குவிச்சாங்க. ஆனால் இந்த தொடர் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கோப்பையை நழுவ விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அந்த வருடம் கோப்பையை கைப்பற்றி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றாங்க. இந்த தொடரில் குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 63 பந்துகளை எதிர்கொண்டு 100 ரன்கள் அடித்தாங்க. அதில் 11 ஃபோர் மற்றும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் இங்கிலாந்து அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரரான கெவின் பீட்டர்சன். இவர் 2012 டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிராக இந்த ஒரு சதத்தை வந்து அடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 64 பந்துகளை எதிர்கொண்டு கெவின் பீட்டர்சன் அவர்கள் சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் கெவின் பீட்டர்சன் அவர்கள் 63 பந்துகளில் 97 ரன்கள் இருந்தாங்க. 64வது பந்தில் சிக்ஸர் அடித்து தன்னுடைய சதத்தை பூர்த்தி பண்ணாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர். இவங்க பார்த்தீங்கன்னா 2011 சதம் அடித்தாங்க. கொச்சி டஸ்கஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க சதம் இலாசினாங்க. இந்த போட்டியில் 50 ராய்டு அவர்கள் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்க இரண்டு பேரும் இணைந்து பார்ட்னர்ஷிப்பாக 116 ரன்களை குவிச்சாங்க. அப்போது 177 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 19.4 ஓவர்கள் பிடிச்சிருந்தாங்க. அப்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 95 ரன்கள் இருந்தாங்க. அடுத்த பந்தில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பவுண்டரி விளாசி அவங்களுடைய சதத்தை பூர்த்தி பண்ணாங்க. அதுவும் அவங்களுடைய சொந்த ஊரான மும்பை வான்கடை மைதானத்தில் இந்த ஒரு சாதனையை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல டேவிட் வார்னர் அவர்கள் இருக்காங்க. 2010 நடந்த ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டேவிட் வார்னர் 66 பந்துகளை எதிர்கொண்டு சதம் இலாசினாங்க. அந்த 2010 லீக் தொடரில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அவர்கள் 600 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த தொடரில் டேவிட் வார்னர் அவர்கள் டெல்லி அணிக்காக களமிறங்கினாங்க. டேவிட் வார்னர் அவர்கள் 69 பந்துகளை 107 ரன்களை குவிச்சாங்க. அந்த போட்டியில் டேவிட் வார்னர் அவர்கள் 9 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்களை விளையாசிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் முதல் இடத்துல மணிஷ் பாண்டே. இவங்க 2009 டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 67 பந்துகளை சதம் விளாசினாங்க. இதன் மூலமாக ஐபிஎல் வரலாற்றில் சதம் விளாசிய முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை மணிஷ் பாண்டே அவர்களையே சார்ந்துச்சு. வெறும் 19 வயசுல மணிஷ் பாண்டே அவர்கள் இந்த போட்டியில் சதம் இலாசினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் இளம் வீரரான மணிஷ் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் 73 பந்துகளை 114 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இதன் மூலமா இந்த பட்டியலில் இவங்க தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.